students, today we are going to see about the alcohols, unit 11, hydroxy derivatives and ethers, part 4. So last class alcohols, hydroxy derivatives, adoda IUPAC nomenclature paatho, and we have seen about the preparation of alcohols. Then in the properties, we have seen about the substitution reaction, nucleophilic substitution reaction. Today, we'll see about the elimination reaction. So, what is the difference between elimination reaction and substitution reaction? Elimination reaction na alcohols. Alcohols, abdina, enna group irukku, OH group. So, oru carbon. OH group attached irukku sadal irukanda OH group remove agiradhu so pakkathula irukra carbon la irukra or hydrogen inda carbon la irukra OH remove aagi H2O va velila varalam illa OH la irukra hydrogen pakkathula carbon la irukra hydrogen remove aagi that is oxidation a irukalam illa adha dehydrogenation சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எலிமினேட் ஆகிறது எலிமினேஷன் ரியாக்ஷன் ஸோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகிறது இந்த ஓஹெச் குரூப்புக்கு பதிலாக சிஎல் ஒரு ஹாலஜன் குரூப் சிஎல் ஃப்ளூரின் அயோடின் ஸோ இந்த மாதிரி ஹாலஜன் குரூப் ஒரு ஹாலைட் குரூப் அதில் சப்ஸ்டியூட் ஆகிறது ஓஹெச் குரூப் வெளியில் போயிட்டு அதில் சிஎல்ஓ பிஆர்ஓ அயோடினோ சப்ஸ்டியூட் ஆகிறது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம் ஆல்கஹால்களின் நீக்க வினைகள் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டீஹைட்ரேஷன் நீர் அகற்றும் வினை ஸோ ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகுது ஸோ டீஹைட்ரேஷனாக ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறதா டீஹைட்ரேஷன் ஸோ இப்போ ஆல்கஹால்ஸ் வித் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் பாஸ்பாரிக் ஆசிட் அன்ஹைட்ரஜின் குளோரைடு அலுமினா ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஆல்கஹால் எதா கன்வெர்ட் ஆகுது ஆல்கீனாக கன்வெர்ட் ஆகுது ஸோ ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்கீன் ஸோ இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அண்டர்கோ E2 மெக்கானிசம் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து E1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது ஸோ ஓரிணைய ஆல்கஹால்கள் E2 வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன மூவினை ஆல்கஹால்கள் E1 வினை வழிமுறையை பின்பற்றுகின்றன ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் E2 மெக்கானிசம் எப்படி அண்டர்கோன் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ அதோட மெக்கானிசம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால் ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்லும்போது என்ன குரூப் இருக்கணும்னு சொன்னால் தட் இஸ் CH2OH குரூப் CH2 ஸோ ஓஹெச் குரூப் பக்கத்தில் CH2 இருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால் CHOH இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால் COH அதாவது CH3 த்ரீ சைட்ஸும் ஆல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால் இப்போ இது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ எனி டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஏதாவது ஒரு நீரகற்றும் வினைப்பொருள் இருந்துச்சுன்னா ஸோ என்ன ஆகும் ஃபஸ்ட் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு H+ ஸோ ஹெச் சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கிற ஒரு H+ ஸோ இது எப்படி பிரியுது அப்படின்னா ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம் H2SO4 அதுதான் எப்படி எழுதியிருக்கிறோம் ஒரு H எழுதிட்டு HSO4 மைனஸ் ஆக்சுவலி அப்படிதான் ஸோ H+ HSO4 ஸோ இதில் ஓ ஸோ எந்த மாதிரி பாண்ட் இருக்குங்கிறதுனால இவங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹெச் சிங்கிள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் எஸ் அப்புறம் ஓ டபுள் பாண்ட் வரும் அப்புறம் ஓஹெச் குரூப் வரும் இது நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம லாஸ்ட் வால்யூமில் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த இதில் ஒரு ஹைட்ரஜன் H+ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா HSO4- நீங்கள் அப்படியே எழுதலாம் HSO4- என்ன செய்யுது ரிமூவ் ஆகி வெளியில் போகுது அப்போ இந்த H+ என்ன செய்யுது இதில் இருக்கிற எத்தனால் இருக்கிற ஒரு லோன் பேரோட அட்டாச் ஆகும் ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு லோன் பேரோட அட்டாச் ஆகும்போது ஸோ H+ ஃபார்ம் பண்ணுற ப்ளஸ் போய் ஆட் ஆகிறதுனால ஆக்சிஜன் என்னதாயிரும் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதில் வந்துடும் ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதே தான் CH3CH2O மேலே ஒரு ஹெச் மட்டும் ஆட் ஆகிக்கலாம் கீழே போட்டுக்கலாம் கீழே ஒரு ஹெச் ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற கார்பன் அதுக்கு அடுத்ததுக்கு கார்பனில் 3H
த்ரீ இருக்குது. அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா சிஹெச் டூ ஒரு சிங்கிள் பாண்ட் ஹெச். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகணும், இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஹெச் டூஓ வெளியில் போகணும். இப்போ ஹெச் டூஓ வெளியில் போகும்போது இந்த பாண்டை எடுத்துட்டு போகுது. ஸோ அதுதான் அந்த பாண்டோட சேர்த்து ஆரோ மார்க். ஸோ இப்படி ஒரு ஆரோ மார்க் இதில் ஒரு போடும்போது பாண்டோட சேர்த்து இந்த இது ஹெச் டூஓ வெளியில் போயிடும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஹெச் வெளியில் போகும். அப்போ இதில் இருக்கிற ஹெச் டூஓ வெளியில் போயிடுது, இதில் இருக்கிற ஹெச் வெளியில் போச்சு அப்படின்னா என்ன செய்யல, இந்த பாண்ட் இதில் போய் அட்டாச் ஆகி டபுள் பாண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெச் அட்டாச் ஆகுது, ஏன் ஒரு ஹெச் அட்டாச் ஆகுது, அப்போது ஓ ஹெச் கீழே ஒரு ஹெச் வருது. ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிற பாண்டோட சேர்த்து போகும்போது அப்போ இதில் பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானும் சேர்றப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆகி ஹெச் டூஓ வெளியில் போகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போல இந்த ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு இதில் இருக்கிற பாண்ட் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ. ஸோ இதில் ஈ டூ மெக்கானிசம்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ரிமூவிங் குரூப் அதாவது இந்த ஹெச் டூஓவும் அதாவது ஓஹெச் நம்மளுக்கு ரிமூவிங் குரூப் சொல்கிறப்போ இந்த ஓஹெச் ஓஹெச் ரிமூவிங் குரூப்பும் இந்த ஷிஃப்ட் எல்லாமே சேம் டைம் அதாவது ஒன் ஸ்டெப்லே நடக்கிறதுனால தட் இஸ் ஈ டூ மெக்கானிசம். ஓகே இந்த சிங்கிள் ஸ்டெப். ஸோ ஹெச் டூ முதல்ல ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் இருந்துச்சுது அப்படின்னா தட் இஸ் ஈ ஒன் மெக்கானிசம். ஸோ இதில் அப்படி இல்லை. ஸோ இதில் ரிமூவல் வந்து ரிமூவலும் ரிமூவல் சேம் டைமில், ஸோ அந்த எல்லாமே சேம் டைமில் நடக்கிறதுனால தட் இஸ் E2 mechanism. So, E2 mechanism in a, takes place in a single step. So, இது primary alcohols undergo E2 mechanism. So, அடுத்தது tertiary alcohols undergo E1 mechanism. So, இதில் E1 mechanism கிறப்போ two steps. First, protonation of alcohol. So, protonation of alcohol சொல்கிறப்போ H plus add ஆகிறது. So, இது எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிறதான். ஸோ இந்த ஸ்டெப்லேயும் வரதான். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது போக தான் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப் சொல்லுவோம். ஸோ இது ப்ரைமரி ஆல்கஹால், இந்த சேம் ஸ்டெப் நடக்குது. சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ ஓஹெச்சில் ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகுறது, இது வரைக்கும் சேம் ஸ்டெப் தான். இதில் உள்ளதான் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறது, அதுக்கப்புறம் நடக்கிறதா நம்ம சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவோம் ஈ டூ மெக்கானிசம். ஸோ இங்கேயும் ப்ரொட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஒரு ஸ்டெப், இது ப்ரைமரி ஆல்கஹால்ஸ்லையும் வரும் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்லையும் வரும். ஸோ இப்போ ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகுது. ஸோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்கிறப்போ சி ஓஹெச் த்ரீ சைட்ஸ் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும், சி ஓஹெச் குரூப். ஸோ இதோட சேம் வே ஹெச் ப்ளஸ் ஆட் ஆயிடுது. இது ப்ரைமரி ஆல்கஹாலையும் வருது, செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலையும் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தான் என்னது டூ ஸ்டெப்ஸில் நடக்கும் அங்கே. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டோட சேர்த்து இந்த வாட்டர் மாலிக்குல் வெளியில் போகும். அப்போ அந்த ஹெச் டூ இதில் வந்து ப்ளஸ் இருக்கிறது, இந்த பாண்டோட பாண்ட் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானும் சேர்றப்போ பாசிட்டிவாக வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகும், இந்த கார்பனுக்கு அந்த பாசிட்டிவ் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா ஒரு பாண்ட் வெளியில் போயிடுது, ரெண்டு எலக்ட்ரான் வெளியில் போகிறனால இது பாசிட்டிவ். ஸோ அப்போ என்னது கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா கார்போ கேட்டையான், கார்பன் நேர் அயனி உருவாகிறது. ஓகே, ஸோ இந்த கார்போ கேட்டையான் ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு ஸ்டெப், ஸ்லோ ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் எதில் இருக்காது அப்படின்னா இ டூ மெக்கானிசமில் இருக்காது, இ ஒன் மெக்கானிசமில் தான் இருக்கும். அதில் சிங்கிள் ஸ்டெப்பில், ஸோ இதுவும் ரிமூவ் ஆகும், அட் த சேம் டைம் ஹெச்சும் ரிமூவ் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது, எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தது. இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணது ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப் ஸ்டெப்னு சொல்கிறப்போ இது நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம், ஸ்லோ ஸ்டெப் தான் என்னது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் கைனெட்டிக்ஸில், கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ரேட் டிட்டர்மைன் பண்ணுறது, அதாவது இந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரியாக்ஷன் இதுதான். ஸோ இப்போ கார்போகேட்டையான், ஸோ இந்த கார்போகேட்டையான் வெரி ஸ்டேபிள், அதனால தான் டெர்ஷரி. ஸோ எதனால இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுது, ஏன் இதுவும் சிங்கிள் ஸ்டெப்பில் டைரெக்டாக இது ரிமூவ் ஆகிட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஏன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கலாம், ஏன் இதுவும் ஒரு ஈ டூ மெக்கானிசம் ஃபாலோ பண்ணலாம் நம்ம நினைக்கலாம். ஸோ இது ஈ டூ மெக்கானிசம் ஃபாலோ பண்ணாது, காரணம் என்ன அப்படின்னா இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுறது வந்து வெரி ஸ்டேபிள் ஒன். ஸோ இந்த ஹெச் டூஓ ரிமூவ் ஆகிட்டு இந்த கார்பன் ப்ளஸ் த்ரீ சைட்ஸ் ஆல்கைல் குரூப் இருக்கிறது வெரி ஸ்டேபிள், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னால இதில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகி இது ஒரு ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ரெசனன்ஸ் இருந்துச்சுனாலே எப்போவுமே ஸ்டெபிலிட்டி அதிகம், மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் மோர் சப் ஸ்டேபிள், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ரெசனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோர் ஸ்டேபிள்.
அப்போ இந்த கார்போகேட்டையன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த ஸ்டெப் என்னச்சு இது நடக்குது, இதுவும் ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும், இது ஒரு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் த சேட் ஸ்டெப். இப்போ ஒரு ஹெச் ப்ளஸ் ஒரு ப்ரோட்டான் ரிமூவ் ஆகி ஆல்கீன் ஃபார்ம் பண்ணணும். டீப்ரோட்டனேஷன், அதாவது ஹெச் ப்ளஸ் ரிமூவ் ஆகிறது தான் இது டீப்ரோட்டனேஷன். ப்ரோட்டான் நீங்குகிறது. ஸோ ப்ரோட்டான் நீங்கி ஒரு ஆல்கீன் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதில் எந்த கார்பன்லையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்பனை சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எந்த கார்பன்லையும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஒரு ஹெச் வந்து என்ன செய்யுது, ஹெச் ப்ளஸ்ஸாக. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ்ன்னு சொல்லும்போது பாண்டை விட்டுட்டு போகுது. ஸோ ஹெச் ப்ளஸ், இந்த ஹெச் மட்டும் ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியிலாகும். ஸோ மைனஸ் ஹெச் ப்ளஸ், இந்த பாண்ட் எனர்ஜியும் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ டபுள் பாண்ட் ஆகும். அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் சி டபுள் பாண்ட் சிஹெச் டூ. ஸோ இது ஒரு ஆல்கீன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அப்போ இது ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது. அப்போ இ ஒன் மெக்கானிசம் என்ன செய்யும், டூ ஸ்டெப்ஸ். ஸோ இ ஒன் இ1னு சொல்கிறப்போ, ஸோ பக்கத்தில் ஒன் எழுதணும்னா டூ ஸ்டெப், இ டூ பக்கத்தில் டூ எழுதிருந்தோம்னா ஒன் ஸ்டெப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் இ டூ மெக்கானிசம், தட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டெப். டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் அண்டர்கோ இ ஒன் மெக்கானிசம். ஸோ இதில் த்ரீ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் டூ ஸ்டெப்ஸ் மிஸ் சொல்கிறாங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெண்டுலேயுமே நடக்கும், ப்ரைமரி ஆல்கஹாலையும் நடக்கும் டெர்ஷரி ஆல்கஹாலையும் நடக்கும். ஏன்னா அது ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகிறது. ஓகே, இந்த ஸ்டெப் எல்லா ரெண்டுலையுமே நடக்கும். ஸோ இதுலையுமே ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகி இந்த இதுலேருந்து நடக்கிறதா, இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குது. இதுக்கப்புறம் நடக்கிறது டெர்ஷரி ஆல்கஹாலில் டூ ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச் டூஓ ரிமூவ் ஆகி இது சி ப்ளஸ் ஆகும், கார்போ கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்க ஒரு ஹெச் ப்ளஸ் போயிட்டு அதில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது டெர்ஷரி ஆல்கஹால், இ ஒன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ இதோடைய ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கும்னா டெர்ஷரி ஆல்கஹால் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் தான் டீஹைட்ரேஷன், ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக நடக்கும். செகண்டரி ஆல்கஹால் அதுக்கு அடுத்தது, ப்ரைமரி கொஞ்சம் லீஸ்டாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணுறப்போ. ரியாக்டிவிட்டி இந்த ஆர்டர். தென் சேஸ்ட் ஆஃப் ஸ்ரூ. ஸோ இது எப்படி எந்த மாதிரி ஆல்கீன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போது இதோடைய ஆல்கீன்ஸ் வந்து எந்த இதுலேருந்து ஹைட்ரஜன் போகும், எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. சேஸ்ட் ஆஃப்ஸ்ங்கிறவங்க ஒரு ரூல் கொடுத்தாங்க, சேஸ்ட் ஆஃப் விதி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூரிங் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஏ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம்ஸ் இன் த லொக்கேஷன் தட் கிவ்ஸ் மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஸோ ஒரு டீஹைட்ரேஷன் சொல்கிறப்போ ஓஹெச்சும் ஒரு ஹெச்சும் சேர்ந்து ஹெச் டூஓவாக ரிமூவ் ஆகுறது, ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறது. அப்போ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும்போது கார்பன் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது எந்த மாதிரி ஆல்கீன் அது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால், மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கீன், அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனில் அதிகமான ஆல்கைல் குரூப் இருக்கிற மாதிரி, ஹைட்ரஜன் இல்லாமல் ஆல்கைல் குரூப் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மூலக்கூறுகளுக்கு இடையே நீரகற்று வினையில் கார்பன் கார்பன் இரட்டை பிறப்பு உருவாகும் போது அது அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கீன் வினைப்பொருளை உருவாக்குகிறது. ஸோ அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கீன், ஸோ அதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். அந்த இடத்துல சிஹெச் த்ரீ குரூப் இல்லைனா சி அந்த குரூப் இருக்கணும். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீயாக இருக்கலாம், இல்லைனா சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் டூவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆல்கைல் குரூப், அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல மோர் சப்ஸ்டியூட்டட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்கீன் நினைச்சியும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு ஆல்கஹால். இப்போ சிஹெச் த்ரீ த்ரீ டைஸ் அண்ட் த்ரீ சி சைஸ் ஆல்கைல் குரூப் இருக்கு, சிங்கிள் பாண்ட் சிஹெச் ஓஹெச். ஸோ இப்போ சிஹெச் ஓஹெச் இந்த சைடில் ஒரு சிஹெச் இருக்கு. அப்போ இது ஒரு செகண்டரி ஆல்கஹால், சிஹெச் ஓஹெச் குரூப் இருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஓஹெச்சும் இந்த சைடில் இருக்கிற ஹைட்ரஜன், ஸோ இந்த சைடில் இதில் இருக்கிற ஓஹெச், ஸோ இந்த கார்பனில் இருக்கிற ஓஹெச் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த கார்பன் எந்த ஓஹெச் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, ஸோ எந்த கார்பனில் ஓஹெச் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறோ அது ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன், இந்த சைடில் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன், இந்த சைடில் இருக்கிற கார்பனும் பீட்டா கார்பன். ஸோ இதில் இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஹைட்ரஜன் இல்லை, அதனால் இந்த கார்பன்லேருந்து ரிமூவ் ஆக முடியாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன்லேருந்து தான் என்ன செய்யணும், ஒரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ரிமூவ் ஆகணும். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகணும்னா ஒரு ஹெச் ப்ளஸ்ஸும் ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பனில் இருக்கிற ஒரு ஹெச் ப்ளஸ்ஸும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற
ஓஹெச் குரூப்பும் ரிமூவ் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஓஹெச் குரூப்பும் பக்கத்தில் இந்த கார்பனில் இருக்கிற ஒரு ஹெச் ப்ளஸ் ரிமூவ் ஆச்சுன்னா ஹெச் டூ ஓவாக வெளியில் போகும். அப்போ ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இது எந்த எந்த இடத்துலலாம் இருக்கலாம், ஸோ பாசிபிலிட்டிஸ் என்ன? ஸோ இதில் இருக்கிற ஓஹெச் ரிமூவ் ஆகுது, அப்போ இந்த கார்பன் ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டுனா இதில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அட் சேம் டைம் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுனாலும் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கேயும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எது உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும், ஸோ எந்த கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடில் ஒரு டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் இருக்கணும். ஸோ அதில் ஒரு ஹெச் ப்ளஸ் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் ஆட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற லோன் பேரோட ஒரு ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகி ஹெச் ஓ ஹெச் பாசிட்டிவ் சார்ஜாக என்ன செய்யுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த இந்த குரூப் என்ன செய்யணும், வெளியில் போகணும். ஸோ இந்த குரூப் வெளியில் போகணும் பாண்டோட. ஸோ அதான் பாண்டை எடுத்துகிட்டு போகுது, அந்த பாண்டை ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ பாண்டோட எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது இந்த கார்பன் என்ன செய்யணும், பாசிட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியும் CH3 சி சிங்கிள் பாண்ட் CH3 அப்படியே எழுதியிருக்காங்க, CH சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஓஹெச் குரூப்போட ஒரு ஹெச் ப்ளஸ் மட்டும் அட்டாச் ஆகி ஹெச் டூ ஓவாக என்ன செஞ்சிருது, பாண்டோட சேர்த்து வெளியில் போகும்போது இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜை கன்வெர்ட் ஆயிற்று. இப்போ இது ஒரு என்னது, கார்போ கேட்டையான். ஸோ இப்போ செகண்டரி கார்போ கேட்டையான். ஸோ டூக்கு மேலே ஒரு ஓ போட்டு கார்போ கேட்டையான், செகண்டரி கார்போ கேட்டையான். சிஹெச் குரூப்போட ஒரு ப்ளஸ் இருக்கிறனால செகண்டரி கார்போ கேட்டையான் ஃபார்ம் பண்ணி. ஸோ இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒன்று க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று என்ன செய்யலாம், இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு இதில் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. அது பீட்டா எலிமினேஷன். ஸோ இப்போ இந்த கார்பன் ஆல்ஃபா, இது பக்கத்தில் இருக்கிறது பீட்டா, இந்த சைடில் இருக்கிறது பீட்டா. இந்த சைடில் பீட்டா கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை, அப்போ இந்த சைடில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு ஒரு பீட்டா எலிமினேஷன். ஸோ இதில் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி பீட்டா எலிமினேஷன் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற CH3 ஒரு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த கார்பனோட அட்டாச் ஆகி இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அது மெத்தில் ஷிஃப்ட், அதுதான் பிங்க் கலர், சாரி வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தில் ஷிஃப்ட், அதுக்கு மெத்தில் ஷிஃப்ட் சொல்லுவோம். ஒரு மெத்தில் குரூப் என்ன செய்யும், இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, அப்படியே இந்த சைடில் இந்த இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் ஷிஃப்ட் ஆகி இந்த CH3 இந்த சைடில் போயிருது. அப்போ CH3, ஸோ CH3-யை தான் என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்து ஹைட்ரஜன் எழுதியிருக்காங்க. CH3 சி சிங்கிள் பாண்ட் CH3, இந்த சைடில் சி, இங்கே இருக்கிற CH3 தான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுது, நியூட்ரலைஸ் ஆயிருது. CH3 சிங்கிள் பாண்ட் CH3 இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடு அகெயின். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன ஆயிருது, இந்த கார்பன் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இந்த கார்பன்லாம் ரியாக்ஷன் நடக்கினா இதுதான் ஆல்ஃபா கார்பன். இப்போ இது பீட்டா கார்பன், இது அகெயின் பீட்டா கார்பன். ஸோ இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ரெண்டு பீட்டா கார்பன் இருக்குது. ஸோ இது ஆல்ஃபா கார்பன், எதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அது ஆல்ஃபா கார்பன். இந்த சைடில் ஒரு பீட்டா கார்பன், இந்த சைடில் ஒரு பீட்டா கார்பன் இருக்குது. அப்போ இந்த பீட்டா கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற ஹெச் ப்ளஸ் ரிமூவ் ஆகிட்டு இந்த டபுள் பாண்ட், இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே போல் பக்கத்தில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற பீட்டா கார்பன்லேயும் இருக்கிற ஹைட்ரஜன் ஹெச் ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகிட்டு இந்த பாண்ட் என்ன செய்யலாம், அங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ இதுவும் ஒரு பீட்டா. ஸோ இதனாலும் சரி தான், இதனாலும் ரெண்டுமே பீட்டா தான். ஓகேயா? ஸோ இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன்னா இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா பொசிஷன் இது. ஸோ எந்த கார்பனில் நம்ம எழுதலாம். இப்போ இந்த கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், இது காமா. ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா வரும். ஸோ இப்போ பீட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த பீட்டா கார்பன் என்ன செய்யுது, ரிமூவ் ஆகுது. இதில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் இந்த இதுவும் இந்த கார்பன் கம்பேர் பண்ணுறப்ப இதுவும் பீட்டா, இதுவும் பீட்டா, இந்த கார்பன் பீட்டா. ஸோ நீங்கள் மேலேயும் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு இந்த டபுள் பாண்ட் என்ன செய்யுது, இங்கே சாரி இந்த சிங்கிள் பாண்ட் இங்கே டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பாண்ட் ரெண்டு எலக்ட்ரான் இங்கே வரும்போது அப்படியே டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி இந்த இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்னது, CH2 டபுள் பாண்ட் சி, மேலே ஒரு CH3, இந்த சைடில் என்னது இருக்குது CH, இது ஷிஃப்ட் ஆகலை. இங்கே பிங்க் கலரில் ஷிஃப்ட் ஆகிருக்கதான் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கிறது. அப்போ இந்த ப்ளூ கலர் எடுக்கும்போது இந்த பிங்க் கலர் நம்ம எழுதணும். அப்போ CH3 CH3 CH3, அப்போ CH3 CH3 தான் CH3 ட்வைஸ்ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ புரியுதா? ஸோ இங்கே CH3 CH3 இங்கே CH CH3 ட்வைஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் ஆகிட்டு, அப்போ CH2 அதில் சிங்கிள் பாண்டாக இருக்கிறது டபுள் பாண்ட் ஆகுது. சி மேலே ஒரு CH3, இந்த சைடில் CH CH3 ட்வைஸ். ஸோ இந்த இது ப்ளூ கலர், இந்த
ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த பிங்க் கலர் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது என்ன செய்யுது, இங்கே டபுள் பாண்ட் ஆகுது. ஸோ அப்போ எப்படி ரிமூவ் ஃபார்ம் பண்ணோம், ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு சைட்லேயும் சிஹெச்3 இருக்குது. ஸோ இந்த பிங்க் ப்ளூ கலர் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலை, அப்போ இங்கே சிஹெச்3, இங்கே ஒரு சிஹெச்3 சி. இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகுது. அப்போ சிங்கிள் டபுள் பாண்ட் சி, டபுள் பாண்ட் சி, ரெண்டு சைட்லேயும் சிஹெச்3. ஓகே, ஸோ அப்போ இப்போ மூணு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த க்ரீன் கலர் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இந்த க்ரீன் கலர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது, பிங்க் கலர் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இந்த பிங்க் கலர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது, ப்ளூ கலர் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் எப்படி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு லோன் பேர் ஹெச் பிளஸோட அட்டாச் ஆகும்போது H2O அட்டாச் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற பாண்டோட சேர்ந்து இந்த H2O வெளியில் போகும்போது இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. ஸோ இதில் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது ஆல்ஃபா கார்பன்னா, இது பீட்டா, இது காமா. ஸோ இந்த சைடில் இருக்கிறதும் ஒரு பீட்டா கார்பன். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற பீட்டா கார்பனில் ஹைட்ரஜன் இல்லாதனால இந்த சைடில் பாசிபிலிட்டி இல்லை. இந்த சைடில் இருக்கிற கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கிறனால இதில் பீட்டா எலிமினேஷன் பாசிபிள். பீட்டா எலிமினேஷன், இந்த பீட்டாவில் இருக்கிற ஹெச் பிளஸ் ரிமூவ் ஆகுது, பீட்டா எலிமினேஷன் அதுதான். ஸோ பீட்டா எலிமினேஷன் ஹெச் பிளஸ் என்ன செய்யுது, ரிமூவ் ஆகுது. அப்போ டபுள் சிங்கிள் பாண்ட் என்ன செய்யுது, டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சைட் வயலட் கலர் மெத்தில் ஷிஃப்ட், இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்க சிஹெச்3 என்ன செய்யுது, இங்கேருந்து இந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இது என்ன செய்யுது, நியூட்ரல் ஆயிருது. சிஹெச்3 இங்கே அட்டாச் ஆயிருது, அப்போ பாசிட்டிவ் கிடையாது. அப்போ இங்கே என்னதாகுது, பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆயிருது. அப்போ இங்கே இந்த சிஹெச்3 ரிமூவ் ஆகி பாண்டோட போகிறதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ சி, இந்த கார்பன் இப்போ உங்களுக்கு என்னது, ஆல்ஃபா கார்பன் ஆயிருது. இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். இந்த சைடில் இது பீட்டா கார்பன். இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது ரெண்டு பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு பீட்டா கார்பன்லேயுமே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ பீட்டா எலிமினேஷனில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ப்ளூ கலரில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. அப்போ 3 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 ப்ராடக்ட்ஸையும் ஃபார்ம் பண்ணும்போது எது வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எது வந்து எந்த ஆல்கின் வந்து பாசிபிள் அப்படின்னு சேஸ்டப் ரூவில் சொல்லியிருக்காங்கன்னா, மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கின், அதுதான் சேஸ்டப் ரூ. ஸோ ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின்ஸ். அப்போ எப்படி மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு நடுவில் எத்தனை ஆல்கைல் குரூப் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்கும் கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் இருக்கிறது சப்ஸ்டியூட்டட் கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் நார்மலாக இருக்கிறது. ஸோ இந்த சைடில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதை கணக்கில் எடுக்க முடியாது. இந்த கார்பனில் பார்த்தோன்னா இங்கே ஒரு சிஹெச்3 குரூப், இது ஒரு சப்ஸ்டியூட்டன், இந்த சைடில் ஒரு சப்ஸ்டியூண்ட். அப்போ ரெண்டு சப்ஸ்டியூண்ட் இருக்குது. அப்போ 2 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த இதில் 2 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன் இருக்கும். அப்போ இது 33% இருக்கும். ஸோ இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெச் இல்லை, இங்கே ஹெச் இல்லை, இங்கே ஹெச் இல்லை, இங்கே. அப்போ எல்லாமே ஒரு ஆல்கைல் குரூப்ஸ், இங்கே ஒரு ஆல்கைல் குரூப், இங்கே ஒரு ஆல்கைல் குரூப், இங்கே ஒரு ஆல்கைல். ஸோ 4 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ இது எத்தனை என்ன பர்சன்டேஜ் இருக்கும், 64%. இது தான் அதிகமாக இருக்கும். ஸோ மோர் சப்ஸ்டியூட்டன் ஆல்கைல் தான் மேஜர் ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் CH2. இப்போ இதில் இங்கே ரெண்டு பக்கமும் ஹெச் தான் இருக்குது. இதில் ஒரு பக்கம் ஹெச், ஒரு பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே ஆல்கைல் குரூப்பாக தான் சப்ஸ்டியூண்ட்டாக நம்ம எடுப்போம். இப்போ 1 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன். ஸோ இது 3%. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, இதில் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, இதில் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, அப்படி கிடையாது. நம்ம இந்த கார்பன் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. எந்த இதில் டபுள் பாண்ட் இருக்குதோ, ஸோ இதில் சி, இதில் ஒரு சி, இது ரெண்டுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கார்பனை சுற்றி இருக்கிற 4 சப்ஸ்டியூண்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 4 பாண்டில் ஹைட்ரஜன் இருக்கா சப்ஸ்டியூண்ட் இருக்கா, இதுதான் பார்க்கணும். ஸோ அந்த இந்த ரெண்டு கார்பனை தான் நம்ம எடுக்கணும். இந்த ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்கல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூண்ட் சொல்ல மாட்டோம். ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இந்த சைடில் ஹைட்ரஜன், ஒரே ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஓகே, ஸோ 1 சப்ஸ்டியூண்ட். இப்போ இது 3% தான் இருக்கும். அப்போ 2 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா 33% இருக்கும். 4 ஆல்கைல் சப்ஸ்டியூஷன் வந்து மேஜர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுதான் சேஸ்ட்ரஃப்ரூ. ஸோ எஸ்ட்ரஃப்ரூவில் என்ன சொல்கிறாங்க, ஒரு OH குரூப்பும் இன்னொரு இதுலேருந்து ஒரு ஹெச் குரூப்பும் ரிமூவ் ஆகி H2O டிஹைட்ரேட் ஆகும்போது, வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும்போது மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் எங்கே ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, எதில் ஆல்கின் எப்படி எந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா, மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கினாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான், அந்த ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். இது சேஸ்ட்ரஃப்ரூ. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சேஸ்ட்ரஃப்ரூலாகவும் கேட்கலாம். ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துட்டு அதோட டிஹைட்ரேட்டிங் இதில் உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் பண்ணும், ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண நம்ம கொடுக்கலாம். ஸோ இது இது இப்படி இப்படி கொடுத்துருக்கலாம். இன்னும் இதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன சிஹெச்3 சிஹெச்3 உங்களுக்கு என்ன சப்ஸ்டியூண்ட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ எதுலேருந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது, ஸோ எதில் ரிமூவ் ஆகி
மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் எதில் ஃபார்ம் பண்ணும் அதுதான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எப்படியும் உங்களுக்கு கொடுக்கலாம், எக்ஸாம்பிள் கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லைனா சேஸ்ட் ஆஃப் ஃப்ளோர் டைரெக்டாகவும் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் பார்க்கலாம், ஆக்சிஜனேற்றம். ஸோ ஆக்சிஜனேற்றம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஆட் ஆகிறதும் ஆக்சிடேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னா ஆல்டிஹைட் குரூப்பும் கீட்டோன் குரூப். ஸோ ஆல்டிஹைட் குரூப் கீட்டோன் குரூப் இருக்கிறது தான் கார்பனைல். கார்பனைல் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். அண்ட் தென் டு ஃபார்ம் ஆசிட்ஸ். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ். ஆசிட்ஸுமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் தான் வரும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸை கன்வெர்ட் ஆகும். தென் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வந்து நினச்சிடும் ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆல்டிஹைட் கீட்டோன்லேயே நம்ம வந்து அந்த ஆக்சிடேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்லேயே இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம பிசிசிங்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம கொடுத்தோன்னா ஆல்டிஹைட் கீட்டோனுடைய அந்த ஆக்சிடேஷன் ஸ்டாப் ஆயிடும். அகைன் என்ன செய்யுது, ஆசிடாக அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ எத்தனால், ஸோ ஒரு ஆல்கஹால் CH3 CH2 OH. ஸோ NA2 CR2 O7 அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் போடும்போது அது எத்தனால். ஸோ CHO குரூப்பாக எத்தனால கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதில் இருக்கிற H2 என்ன செய்யுது, ரிமூவ் ஆயிடுது. ஸோ இப்போ CHO-ஆக கன்வெர்ட் ஆகுது. அகெயின் ஆக்சிடைஸ் பண்ணும்போது வி கெட் இதில் இருக்கிற CHO குரூப்போட ஒரு ஓ ஆட் ஆகிறப்போ COOH அதாவது எத்தனாயிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இதே இது செகண்டரி ஆல்கஹால் போடுறப்போ இட் இஸ் கன்வெர்டட் இன் டு கீட்டோன். ஓகே, எப்பவும் ப்ரைமரி ஆல்கஹால் தட் கிவ்ஸ் aldehyde, secondary alcohol that gives ketone. Okay, so இது இன்னும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனாயிக் ஆசிட் COOH ஆக கன்வெர்ட் ஆகுது. CH3 மூவ் ஆயிட்டு தட் இஸ் OH ஆட் ஆகுது. ஓகே, எத்தனாயிக் ஆசிட். ஸோ இதோட நம்ம ப்ரொபனால் அதாவது ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணணும்னா பிசிசி தட் இஸ் பிரிடினியம் குளோரோ குரோமேட். பிரிடினியம் குளோரோ குரோமேட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுறப்போ ப்ரொபனாலோடைய ஸ்டாப் ஆயிரும். தட் இஸ் ஆசிடா நினைச்சு கன்வெர்ட் ஆகாது. ஸ்வான் ஆக்சிடேஷன், ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். ஆல்கஹால் இட் இஸ் ஆக்சிடைஸ் டு கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் டைமெத்தில் சல்ஃபாக்சைட். ஸோ டைமெத்தில் சல்ஃபாக்சைடில் ஹீட் பண்ணும்போது கீட்டோன்ஸ் ஆல்டிஹைட். ஸோ இதுவும் கீட்டோன்ஸ் ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஸோ இது ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ் ஸ்வான் ஆக்சிடேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைமெத்தில் சல்ஃபாக்சைட் போடும்போது ஆல்டிஹைட் கீட்டோனோடைய ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது செகண்டரி ஆல்கஹால். ஸோ டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, ஸோ 2-methyl குரூப் சல்ஃபாக்சைடு S டபுள் பாண்ட் ஓ. ஆக்சலைல் குளோரைட், ஸோ ஆக்சாலிக் ஆசிட் COOH. COOHல OH குரூப்பில் CL ரெண்டு CL வந்து சப்ஸ்டியூட் OH குரூப்புக்கு பதிலாக ரெண்டு CL COOH COOH OH குரூப்புக்கு பதிலாக ரெண்டு CL பண்ணல ஆக்சலைல் குளோரைட் போடும்போது இட் இஸ் கன்வெர்டட். ஸோ தட் இஸ் ப்ரொபனால் ப்ரொபன் டூ ஆல் செகண்டரி ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன் டு கீட்டோன். கீட்டோனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஸ்வான் ஆக்சிடேஷன், ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். தென் நெக்ஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் இன் ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம ஃபுட் வந்து ஃபர்மெண்ட் ஆகும்போது, ஸோ அனிமல்ஸ் வந்து அந்த ஃபுட்டை ஈட் பண்ணும்போது அது வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு
அந்த ஆல்கஹாலை எப்படி ஆல்டிஹைடா, நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிறது, அதாவது அதுதான் ஃபர்மெண்டேஷன். அந்த ஃபுட் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு என்ன பயாலஜிக்கல், அதாவது பாடிக்குள்ளே எப்படி அதுதான் ஆக்சிடேஷன் நடக்குது அப்படிங்கிறது. உயிர் ஆக்சிஜனேற்றம். ஸோ உணவானது நொதிக்கப்படுவதால் ஆல்கஹால் உருவாகுது. அந்த ஆல்கஹாலை நம்ம எப்படி ஒரு நொதி, பாடியில் இருக்கிற நொதி வந்து எப்படி அதை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது, கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறதா, தட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடியூசஸ் ஆல்கஹால். தட் டாக்ஸிக் ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன் டு நான் டாக்ஸிக் ஆல்டிஹைட். ஸோ பாடியிலே நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடாக அது கன்வெர்ட் ஆகும்போது ஆகணும்னா அந்த அனிமல்ஸ்லாம் என்ன செய்யணும், ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த என்சைம், அதாவது லிவரில் என்ன என்சைம் அப்படின்னா ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். ஸோ ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ்ங்கிற ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த என்சைமும் தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட். இதுவும் பாடியில் இருக்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெண்டும் சேர்ந்து நான் டாக்ஸிக் ஆல்கஹால், டாக்ஸிக் ஆல்கஹாலை நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ எத்தனால், தட் இஸ் அன் ஆல்கஹால். ஸோ என்ஏடி நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட். ஸோ ஏடிஹெச் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் ரெண்டு சேரும்போது எத்தனால், எத்தனால் அது ஒரு நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. ஆல்கஹால்ஸ் வந்து டாக்ஸிக் நம்மளுக்கு தெரியும். ஸோ லிக்கர்லலாம் நம்மளுக்கு ஆல்கஹால்ஸ் இருக்குது. ஸோ அது இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து என்ன தான் கன்வெர்ட் ஆகுது, ஆல்கஹாலை கன்வெர்ட் ஆகும். அந்த ஆல்கஹாலை பாடியில் இருக்கிற என்சைமும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடாக என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். தி நெக்ஸ்ட் ஒன் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஸோ டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா என்ன, டீஹைட்ரஜனேஷன்னா என்னென்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுறது. ஸோ இப்போ கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷனா ஒரு கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸில் டீஹைட்ரஜனேஷன் நடக்கிறது. வினை வேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். ஸோ இப்போ ஆல்கஹால்ஸ் ஆர் டீஹைட்ரஜனேட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சியு அட் 573K. ஸோ 573K ஆல்மோஸ்ட் 300 டிகிரி செல்சியஸில் காப்பர் வந்து, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பரில் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேட் ஆகி ஆல்டிஹைடும் கீட்டோனும் கொடுக்கு. ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் கொடுக்கு. ஸோ இது ப்ரைமரி ஆல்கஹால் CH2OH காப்பர் ஆட், காப்பர் 573 கெல்வின் போடுறப்போ இதில் இருக்கிற H2 ரிமூவ் ஆகி CHO ஃபார்ம் பண்ணுது. CHOH செகண்டரி ஆல்கஹாலில் காப்பரும் 573 கெல்வின் போடும்போது இதில் இருக்கிற ஹைட்ரஜன், இதில் ஹைட்ரஜனை ரிமூவ் ஆகி தட் இஸ் ப்ரொப்பனோன் கீட்டோன் ஃபார்ம் பண்ணுது. டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆல்கீன்ஸ், ஆல்கீன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற OH ரிமூவ் ஆகுது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன், இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி that is forming alkenes. So tertiary alcohols form alkenes, primary and secondary alcohols form aldehyde and keto. Then esterification. So esterification na enna, alcohols react with acids, carboxylic acids in the presence of acid to form esters. So the esterification namm இந்த இயர் ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து எஸ்டிரிஃபிகேஷன். ஸோ இது ஒரு ஃப்ரூட் ஸ்மெல், எஸ்டர் வந்து எஸ்டர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஸ்மெல்லிங், ஃப்ரூட் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அதை ப்ரெசன்ஸ், அந்த நம்ம கொடுத்துருக்க குரூப்பில் ஆசிட் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். அந்த ஆசிடோட ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ணும்போது எஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆல்கஹால், இப்போ இங்கே நம்மளுக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், ஸோ ஆல்கஹால்ஸ் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு ஆசிட், ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோ HClோ ஒரு ஆசிடோட ப்ரெசன்ஸில் எஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆல்கஹால்ஸ் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், அந்த நம்ம கொடுக்கப்பட்ட இதில் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரியாக்ஷன், ஆல்கஹால்ஸ் ஆட் பண்ணும்போது தே ஃபார்ம் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ் வந்து என்ன ஸ்மெல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஃப்ரூட் ஸ்மெல்.
ஸோ இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும்னா, ஸோ ஆல்கஹால் CH3CH2OH ஆல்கஹால், இது ஆசிட் எத்தனாயிக் ஆசிட், CH3COOH COOH குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் அன் ஆசிட், நம்மளுக்கு இது தெரியும். ஸோ இதில் இருக்கிற ஹெச்சும் இதில் இருக்கிற ஓஹெச்சும் அப்படியே ரிமூவ் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும், CH2OCOCH3. ஸோ இதை மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பை ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க CH3COOCH2CH3. ஸோ இங்கே நீங்கள் எப்படியே எழுதலாம், CH3CH2OCOCH3. ஸோ இதோட நேம் என்னதுன்னா எத்தில் எத்தனோ ஏட். ஸோ இது எத்தில் குரூப், இதில் ஒரு எத்தனோ ஏட் குரூப் நினைச்சிருக்கு சப்ஸ்டியூட் இருக்கு. அப்போ எத்தில் எத்தனோ ஏட். ஸோ இது ஒரு எஸ்டர், எத்தில் எத்தனோ ஏட்டுங்கிறது ஒரு எஸ்டர். இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், ஃப்ரூட் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளைகால் கிளிசரால் உடைய சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினச்சிலாம் பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த மெக்கானிசம்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், ஹெச் ப்ளஸ் எப்படி போகுது, பாண்ட் எப்படி போகுது, அந்த ஆரோ மார்க்கெல்லாம் நீங்கள் எப்படி கரெக்டாக அதெல்லாம் போடணும். ஸோ ஆனால் ரொம்ப ஈஸி. ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ எப்படி நியூட்ரல் ஆகுது, இங்கேருந்து ஷிஃப்ட் ஆனால் எப்படி நியூட்ரல் ஆகுதுலாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்த்தா தான் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் போய் எழுத முடியும். அதனால் நல்லா எழுதி எழுதி பாருங்கள். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் சேம் டைம் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நல்லா திருப்பி திருப்பி ரீட் பண்ணி திருப்பி திருப்பி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்களாவே என்ன செய்யலாம், எந்த ரியாக்டன் கொடுத்தாலும் என் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.